Hi friends, I am Subhashini. Welcome to my channel. Let me tell you a cookie story. Okay, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டோன் பீப்புள் ஃப்ரம் லங்டரோக் அண்ட் இது ஒரு போயம். இந்த போயத்தை எழுதினது யார் அப்படின்னா டெம்சுலா. ஓகே, இந்த போயத்தில் டெம்சுலாவோ என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஃபோர் தட், இந்த டெம்சுலாவோ யார், உங்களோட ரைட்டிங்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெம்சுலாவும் இவங்க ஒரு ரினவுண்ட் பாய்ட் ரைட்டர் அண்ட் ஒரு எத்னோகிராஃபர். இவங்க வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அண்ட் இவங்களோட கல்ச்சுரல் ரூட்ஸ்லாம் எங்கே உள்ளது, எந்த கல்ச்சரை பேஸ் பண்ணவங்க அப்படின்னா நாகலாண்ட். அண்ட் இவங்களோட ஒர்க்ஸ்லாம் எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க கல்ச்சரோட ரிச்னஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஒர்க்ஸ்லாம். அண்ட் இவங்க வந்து அங்கே உள்ள மித், ரிச்சுவல்ஸ், ஃபோக் டெய்ல்ஸ், ட்ரெடிஷன்ஸ், பிலீவ்ஸ் இதெல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரைட்டிங்ஸில் எல்லாமே நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா நாகா ஃபோக் கல்ச்சரை வந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த போயத்துக்கு, இந்த போயத்தில் நம்ம எல்லா பக்கமுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்டோன் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை வந்து இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் இந்த ஸ்டோன் பீப்புள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அக்கார்டிங் டு திஸ் கல்ச்சர், இந்த கல்ச்சர் படி என்ன அப்படின்னா இவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னா ஒரு லங்டரோக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து வந்தவங்க. அந்த பிளேஸில் எப்படி வந்தாங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஸ்டோன்ஸாக வந்து என்ன ஆனாங்க அப்படின்னா உருவானவங்க தான். இந்த சிக்ஸ் ஸ்டோன்ஸை வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் மூணு மென்னாகவும் மூணு உமனாகவும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் யார் அப்படின்னா இவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோன் பீப்புள் அப்படிங்கிறத வந்து இங்கே இவங்க தான் மென்ஷன் பண்ணும். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து அவங்களோட இமேஜினேஷனை இது கூட ஜாயின் பண்ணி இந்த போயமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த பொயட்டிக் லைன்ஸ். ஸோ லங்டரோக், த சிக்ஸ் ஸ்டோன்ஸ் வேர் த ப்ரோஜெனிட்டர்ஸ் அண்ட் ஃபோர் பியர்ஸ் ஆஃப் த ஸ்டோன் பீப்புள் வேர் பார்ன் அவுட் ஆஃப் த வூம் ஆஃப் த எர்த். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போயம் ஆரம்பிக்கும் போதே பாயிட் எந்த வேர்டோட தான் ஆரம்பிக்காங்க அப்படின்னா லங்டரோக். இந்த வேர்டு வந்து இப்படி பிளண்டாக லங்டரோக் அப்படிங்கிற ஆரம்பிக்கும் போது அது வந்து எதை வந்து பாயிட் வந்து காட்ட விரும்பியிருக்காங்க அப்படின்னா நாக கல்ச்சரில் இந்த வேர்டோட இம்பார்ட்டன்ஸ், லங்டரோக் அப்படிங்கிற இந்த பிளேஸோட இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சிக்ஸ் ஸ்டோன்ஸ் வேர் த ப்ரோஜெனிட்டர்ஸ் அண்ட் த ஃபோர் பியர்ஸ் ஆஃப் த ஸ்டோன் பீப்புள். ஆ, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இந்த சிக்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் யார் வந்திருக்கா அப்படின்னா இவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ், அதாவது இவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இவங்களோட பர்த் வந்து எப்படின்னா காமனாக எல்லோரும் ஒரு விமன்ட்டேருந்து வந்த மாதிரி இவங்க வரல, இவங்களோட பர்த் எப்படிப்பட்டதான் அப்படின்னா எர்த்துலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக நம்ம அப்போ போகலாம். ஸ்டோன் பீப்புள், த பயட்டிக் and the politic, barbaric and balladic, finders of water and fighters of fire. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் பீப்புள் யாருப்பா அப்படி, இவங்களோட நேச்சர் எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப பயட்டிக்காக இருப்பாங்களாம். பயட்டிக் இந்த சென்ஸ் இதில் என்ன சொல்லுது, என்ன மீனிங்கில் வருது அப்படின்னா ரொம்ப இமேஜினேட்டிவாகவும் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருப்பாங்க. அண்ட் பாலிட்டிக் அப்படிங்கிறது வந்து அவங்களோட டாக்னஸ் டிப்ளோமேசியை வந்து காட்டுது. பார்பாரிக் அப்படிங்கிறது தெரியும், காட்டு மிராண்டித்தனத்தையும் நமக்கு வந்து காட்டும். அண்ட் பேலடிக் அப்படிங்கிறது வந்துனா ஒரு ஸ்மூத் நேச்சர், அதை வந்து இதில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் யார் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வாட்டர் கண்டுபிடிச்சாங்க, இவங்க தான் ஃபைட் பண்ணாங்க எதை வச்சு அப்படின்னா ஃபயரை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக்குள்ளே போகலாம். ஸ்டோன் பீப்புள், த பாலிகிளாட்ஸ், த நாலேஜபிள் இன் பேர்ட்ஸ் லாங்குவேஜ் அண்ட் அனிமல் டிஸ்கோர்ஸ். இந்த ஸ்டோன் பீப்புளோட நாலேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெம்சுலாவோ சொல்கிறாங்க. அவங்களோட நாலேஜ் எப்படி இருந்துச்சுன்னா மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களாக இருந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எதோட லாங்குவேஜ் கூட தெரியுமா அப்படின்னா பேர்ட்ஸோட லாங்குவேஜும் தெரியுமா, அனிமல் கூட கம்யூனிகேஷன் பண்ணவும் தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லேர்ன்ட் ஃப்ரம் ஆன்ஸ் த ஆர்ட் ஆஃப் கார்விங் ஹெட் ஆஃப் எனிமீஸ் அஸ் த ட்ராஃபீஸ் ஆஃப் வார். இந்த ஸ்டான்ஸர் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுலேருந்து லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா ஆண்ட்டுக்கிட்டேருந்து கூட லேர்ன் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ நம்மளோட இன்டர்ப்ரிட்டேஷனை இதில் கொண்டு வரலாம் அப்படின்னா ஆண்ட்டுங்கிறது ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்க்கு காட்டலாம். ஸோ மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ
இந்த பீப்புள் அந்த ஆண்ட்டுக்கிட்ட இருந்து ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிற அந்த நேச்சரை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுக்கு எது வந்து வாரில் ட்ராஃபீஸாக இருந்துச்சு அப்படின்னா, இவங்க போய் அவங்களோட எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணி அவங்கள வின் பண்ணி அவங்களோட ஹெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் இவங்களோட ட்ராஃபீஸாக வந்து இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டோன் பீப்புள் த ரொமான்டிக்ஸ் ஹூ பிலீவ் த சன் கேன் செல் த மூன் கேன் ஹை அண்ட் த ஸ்டார்ஸ் ஆர் நாட் ஸ்டார்ஸ் பட் பியூர் சோல்ஸ் வாட்சிங் ஓவர் பிரிவ் ஹார்ட்ஸ். இந்த ஸ்டோன் பீப்புள்ஸ்லாம் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ரொமான்டிக்ஸ் ரொம்ப சாஃப்டான நேச்சர். அவங்க வந்து எதில் பிலீவ் பண்ணவங்க அப்படின்னா, சன் மூன் அதுக்கு கூட எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பிலீவ் பண்ணவங்க. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்ஸ் எல்லாம் வானத்தில் நார்மலாக இருக்கிற ஸ்டார்ஸ் கிடையாது. இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ப்யூர் சோல்ஸ். அந்த ப்யூர் சோல்ஸ் அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா, மேலேருந்து நம்மளை எல்லாரையும் பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறத பிலீவ் பண்ணவங்க. அண்ட் ஹியர் பிலோ வித் இயர் க்ளோ, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் மேலேருந்து கீழே பார்த்துட்ருக்கு, அதோட க்ளோனஸோட அதோட ப்ரைட்னஸோட நம்மளை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டான்ஸா மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பீப்புளுக்கு அவங்களுக்கு இருந்த நாலேஜ், அதாவது நேச்சர் மேலே நேச்சர்கிட்ட அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அண்ட் நேச்சரை பற்றி அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறத பற்றின நாலேஜை வந்து இந்த ஸ்டான்ஸா மூலயமா பாயிண்ட் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்டோன் பீப்புள் த பாட்டர்ஸ் அண்ட் வீவர்ஸ் பிளான்டர்ஸ் அண்ட் க்ரோவர்ஸ் ஹண்டர்ஸ் அண்ட் கார்வர்ஸ் சிங்கர்ஸ் ஆஃப் சாங் அண்ட் டேக்கர்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஜென்டில் லவ்வர்ஸ் அண்ட் சாவேஜ் ஹீரோஸ் பில்டர்ஸ் ஆஃப் ஹோம் அண்ட் டிஸ்ட்ராயர்ஸ் ஆஃப் வில்லேஜ். ஸோ இந்த ஸ்டோன் பீப்புள் எப்படிப்பட்டவங்க, இவங்களோட ஐ மீன் ஹேபிட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வந்து என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணாங்கன்னா, பாட்லாம் மேக் பண்ணியிருக்காங்க, வீவ் பண்ணியிருக்காங்க, பிளான்ட் பண்ணியிருக்காங்க, அதை வளர்த்துருக்குறாங்க அண்ட் தென் ஹன்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு ஸ்வீட்டாக சாங் பாடவும் தெரியும் அண்ட் இவங்களுக்கு என்னவும் தெரியும் அப்படின்னா, டேக்கர்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இவங்க வந்து வார்லேயும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த வாரில் இன்வால்வ் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்களோட எனிமீஸோட ஹெட்ஸை இவங்க ட்ராஃபீஸாகவும் வந்து கெயின் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஜென்டில் லவ்வர்ஸாகவும் இருந்திருக்காங்க அண்ட் சாவேஜ் ஹீரோஸ் காட்டு மிராயத்தனமான ஹீரோஸாகவும் இருந்திருக்காங்க. இவங்க பில்டர்ஸ் ஆஃப் ஹோம் எப்படி வீடுகளையும் கட்டியிருக்காங்க, அதே சமயம் அண்ட் டெஸ்ட்ராயர்ஸ் ஆஃப் வில்லேஜஸ் இவங்களுக்கு எதிராக ஒரு வில்லேஜ் வரப்போ அந்த வில்லேஜ் கூட சண்டையிட்டு அந்த வில்லேஜையே அழிக்கிறவங்களாக கூட இருந்திருக்காங்க. ஸ்டோன் பீப்புள் த வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் அன்னோன் அன்சின் ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பிலீவர்ஸ் ஆஃப் சோல் அண்ட் இட்ஸ் பெரீட் ஃபார்ம் இன் சஜான் ஹியர் அண்ட் பேசேஜ் அக்ராஸ் த வாட்டர் இன் டு த ஹியர் ஆஃப்டர். ஸோ ஸ்டோன் பீப்புள் இவங்க எதப்போ வர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, அன்னோன் அன்சீன் தெரியாததையும் பார்க்காததையும் அண்ட் பார்க்காத ஸ்பிரிட்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ட்ரீஸ் அப்புறம் ஃபாரஸ்ட் ஸ்டோன்ஸ் ரிவர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வர்ஷிப் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க அதில் பிலீவும் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் பீப்புள் சாவேஜ் அண்ட் சேஜ் ஹூ ஸ்ப்ராங் அவுட் ஆஃப் லங்டராக். இந்த ஸ்டோன் பீப்புள் இப்படி சாவேஜாக அதாவது காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிற இந்த பீப்புள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, லங்டராக் அப்படிங்கிற அந்த பிளேஸ்லேருந்து தான் வந்தாங்க. அண்ட் கடைசியாக இந்த பாயட் ஒரு குவஷனோட முடிக்கிறாங்க. என்ன குவஷன், இந்த பீப்புள் ஸ்டோன்லேருந்து பிறந்தாங்களா அல்லது இனிமேல் தான் பிறக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குவஷனோட முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த போயமில் காமனாக சில விஷயங்களை வந்து தெம்சிலா வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இவங்களோட அட்டம்ப்ட் இந்த போயம் எழுதின அட்டம்ப்டே எதுக்கு அப்படின்னா, அவங்களோட மித் அதை வந்து இந்த நாகா கல்ச்சரில் உள்ள மித் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே கொண்டு வரணும். அவங்களோட கல்ச்சரோட ஐடென்டிட்டியை லாஸ்ட் ஐடென்டிட்டியை என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணும், அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கணும், அதுக்கு ஒரு ரீபத் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒர்க்கை எழுதியிருக்காங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.